அருள்மிகு சாம்பன் சாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து சகராலய இரகசிய வகுப்பாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் 5 மணி தாண்டி தொடங்கி நிகழ்த்தி வருகின்றோம். அதிலே இன்றைய நாள் ஒரு முக்கியமான திருநாள். இந்த நாள் சாதாரணமாக வருகின்ற மக்களுக்கு பங்குனி உத்திரமும் பௌர்ணமியுமாக தெரியும். ஆனால் இந்த சமாதி நிலையம் அல்லது அருள் வளாகம் இந்த இடத்தில் நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னால், இங்கே எதை அனுபவிக்கிறீர்கள் என்று கேட்டால், பிறப்பன் மூலத்தையில் அதாவது பாம்பனிலிருந்து நம்முடைய குமரகுருதாச சுவாமிகள் பிறப்பன் வளத்தையில் தவம் இயற்றிய 120வது ஆண்டு இன்றைய நாள் உபதேசம் பெற்ற நாள். அதுதான் நமக்கு இன்றைய அடிப்படை. அதில் முருகன் காட்சி அளித்தது, அதனுடைய தொடர்பாக தகராலய ரகசியம் என்ற பெரிய நூலை அந்த உபதேசம் பெற்றதை அடிப்படையாக கொண்டுதான் பாம்பன் சுவாமிகள் நமக்கு விரிவாக அமைத்து தருகிறார். நாங்களும் கூட சில காரணத்திற்காக இன்றைய சொற்பொழிவை விட்டுவிடலாம் என்றுதான் நினைத்தோம். ஆனால் தகராலய ரகசியம்தான் என்னுடைய உயிர், அதை நீ நிறுத்தக்கூடாது என்பதாக எங்களை கொண்டு வந்து பாம்பன் சுவாமிகள் மதிப்பிற்குரிய ராஜன் சுவாமிகள் மூலமாக நிறுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த நூலை இங்கே தொடங்க வேண்டும் என்று அவர்தான் எழுதி காட்டினார். அதே போல இன்றைக்கும் அது இல்லை இல்லை, இங்கே அந்த அந்த உபதேச நாளில் நீங்கள் அதை பேச வேண்டும் என்பதாக வரவழைத்து விட்டார். ஒன்று, உபதேசம் பெறுவது பாம்பன் சுவாமிகள் பெரிய அனுபவத்தை பெறுவது, அதெல்லாம் வரலாற்று நிகழ்ச்சிகள் தான். வரலாற்று நிகழ்ச்சிகளை தாண்டி நம்மோடு பாம்பன் சுவாமிகள் எப்படி உறவு கொண்டிருக்கிறார், நாம் அவரை எப்படி அனுபவிக்கிறோம் என்பதற்கு விடை தேட வேண்டுமானால், பாம்பன் சுவாமிகளும் இந்த உபதேசத்தை பெற்ற பிறகு எந்த நிலை, அதாவது தன்னுடைய சாயுத்திய குகசாயுத்திய காலம் வரை எப்படி இந்த உலகத்தை அனுபவித்தார் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால், நமக்கெல்லாம் வருகிற அந்த இடர்களும் தடைகளும் அது வரத்தான் செய்யும் என்பதாக ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும். இது ஒரு வகையான அணுகுமுறை. இன்னொன்று, இந்த பிறப்பில் நிறைய தடைகள் வருகின்றதே, அவை ஏன் வருகின்றன என்பதாக ஒரு ஆராய்ச்சி செய்தால், நான் என்ன என்ன மாதிரியான தவற்றை செய்திருக்கிறேன் என்பதாக நம்முடைய பிறவியை ஆராய்ச்சி செய்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த பிறவியை ஆராய்ச்சி செய்கிற எண்ணம் தான் அந்த மாதிரியான ஒரு காரணத்தை ஏற்றுக்கொள்ள செய்து நம்மை ஒரு சமாதானம் அடைய செய்து அதிலே இருந்து நம்மை விலக செய்யும். அதாவது வாழ்க்கை அனுபவ நடைமுறையில காரணத்தை தெரிஞ்சிக்க முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான் எல்லோருடைய பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு கேட்டா, நாம வந்து நமக்கு இந்த பிறப்புல எது கிடைக்கலையோ அல்லது கிடைக்கணுமோ அதை அதுக்காக கோவில் வழிபாடு என்பதாக வாழ்வது பெரும்பான்மையான வாழ்க்கை. அதுக்கு பிறகு இது கிடைக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுவது
அல்லது கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளுவது, ஏற்றுக்கொண்ட பிறகு அது இதனால் வந்தது என்பதாக தெரிந்து கொள்ளுவது, அல்லது இதனால் வரவில்லை என்பதாக தெரிந்து கொள்ளுவது. இதுக்கு உதவுறவங்க தான் ஜோதிடர்கள். அதுல ஒரு நல்ல அறிவாளிகளாக இருந்தால் அவர்கள் அதற்கு நன்றாக உதவி செய்வார்கள், அதுல ஒன்றும் குறையில்லை. அதை தாண்டி உங்களுக்கு அந்த காரணத்தை தாண்டி ஒரு மனப்பக்குவம், அதை அதாவது தெளிவாக ஏற்றுக்கொள்ள செய்கிற மனப்பக்குவம் வேண்டும் என்றால் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால்தான் கிடைக்கும். மற்ற இடங்களில் திருக்கோவில்களில் கூட அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் நான் அடிக்கடி இதை அங்கங்க சுட்டி சொல்லி, அதாவது நம்ம இதுலயே அடிக்கடி சொல்லியிருப்பேன், ஒரு கோயிலுக்கு போய் அங்க நாம எல்லா வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து ஏதாவது ஒரு வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போற நமக்கு நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம், நமக்கு எது தெரிந்திருக்கிறது என்பதை காட்டாமலே நமக்கு வாழ்க்கை நடக்கும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு அவங்க பக்குவம் அடைந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. கடவுள் ஜோடியா அல்லது ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்ச திட்டத்துல இது ஒரு திட்டம். ஆணுடைய எளிமை அல்லது வந்து அந்த என்னது அது வீக்னஸ் சொல்றீங்க இல்ல, அந்த அந்த மாதிரி தன்மையை பெண் தெரிந்து கொள்வது, பெண்ணினுடைய தன்மையை ஆண் தெரிந்து கொள்வது, இது எந்த வேற எந்த உறவுலையும் அவங்களை திருத்த முடியாது. வெளிப்படையாக உறவு கொண்டு அதிலே அந்த குற்றத்தை களைவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு ஏற்பாடு அந்த ஆண் பெண் அந்த இயற்கை அமைத்து கொடுத்த ஏற்பாடு. அதுல நீங்க ஒரு உங்க துணைவர் உங்களுக்கு காட்டி கொடுத்தா நீங்க அதுல கொஞ்சம் நல்ல ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் முதல் கடவுள் கொடுக்கிற முதல் கருவி, அதுதான் செட்டப், அதுதான். அதுக்கு பிறகு வாழ்ந்து கஷ்ட நஷ்டம் வந்து அல்லது நல்லது கெட்டது வந்து நமக்கு ஒண்ணு புரியுது இல்ல, எதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாமையே வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா நாம வந்து இப்ப இப்படி வச்சிங்களேன், நேற்று கூட அந்த உதாரணம் சொன்ன, நான் ஒருத்தருக்கு சிகரெட்டு விடணும்னு ஆசை. இப்ப நம்ம ஐயா ஒருத்தருக்காரு இப்போ சளி அதிகமா பிடிச்சிருக்குது, ஆனா சிகரெட்டை கூட சொல்றாங்க விட்டுட்டேன். ஆனா ஊர்ல இருக்கிற வத்தி புகையா இருந்தாலும் அல்லது வண்டி புகையா இருந்தாலும் எந்த புகையா இருந்தாலும் எனக்கு அலர்ஜியா தான் இருக்குதுன்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன், அப்ப அவருக்கு பெருமான் எதை கத்து கொடுக்க விரும்புறான் அப்படி ஒரு கேள்வி இருக்கும். இது ஒரு பக்கம். ஆனா அதுக்குள்ள போய் அதை தீர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு காலம் கொடுப்பான், அதை எப்படி தீர்த்து கொடுக்கறாங்கிற ஆராய்ச்சி அது ஒரு பக்கம். அது அது அதுக்குள்ள நான் போகல, இப்போ தீர்த்துக்கலாமா வேணாமாங்கிறது அது ஒரு ஆராய்ச்சி, அதுக்குள்ளே இப்ப போக மாட்டேன். ஆனா இந்த சிகரெட் பிடிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் இந்த பிறவியில எதனால அதை விடுறான் அப்படின்னு, நான் இது சின்ன உதாரணம் தான், இது இதுக்கு அடுத்தது நிறைய இருக்கு. விட முடியாத ஒண்ணு அவனுக்கு இருக்குதுன்னு ஒரு பழக்கம் வச்சுங்களேன், அது நல்லா அழகா இருக்குது. அதை சொன்னா எல்லாருக்கும் அப்படி ஒரு பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி இந்த பிறவியில அப்படி ஒரு பழக்கம் வந்து அதை விட முடியாம ஆனா அதனுடைய எல்லா பிரச்சனையும் அவனுக்கு தெரியும், ஏன் அவனால விட முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில் சொன்னா அவனால அதுல நிக்க முடியாது. அது அடுத்த பிறப்புல பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடக்கத்திலிருந்தே சிகரெட்டு பிடிக்கிற பழக்கத்தை இல்லாம பண்ணிடுவான். இதுதான் பெருமான் பண்ற உதவி. இன்னும் இது வந்து உங்களுக்கு வெளிப்படையா தெரியற உதாரணம், இன்னும் நிறைய உதாரணத்துல இந்த பிறப்புல நான் ஆண் பெண் பிள்ளை அம்மா அப்பா உறவு இதோட வாழறல்ல, இந்த வாழ்க்கையில எந்த மாதிரி நான் பண்பை கத்துக்கிட்டேன், அதாவது எந்த பண்பை கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் வச்சுங்களேன், அந்த மாதிரி உங்களால யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க யாராவது ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது.
அது ஏன் சொல்ல முடியாதுன்னு தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்க உங்க எந்த உறவு நல்ல உறவுன்னு சில சமயம் கேள்வி கேட்பாங்க. அப்பா உறவு நல்லதா, அண்ணன் உறவு நல்லதா, தங்கச்சி உறவு நல்லதா, அக்கா உறவு நல்லதா, அம்மா உறவு நல்லதா, எது சிறந்த உறவு அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வைக்கிறாங்கன்னு வச்சீங்களேன், நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? எங்க வீட்டுல எங்களுக்கு எங்க அக்கா தான் சார், எங்களுக்கு எல்லாரையும் அவங்க தான் சார் பொறுமை. அப்படி உங்க அக்காவை வச்சு நீங்க அக்கா உறவுன்னு சொல்லலாம். பொதுவில் எந்த உறவு நல்லதுன்னு பட்டிமன்றம் வைக்கும்போது என்ன பண்ணுவோம்? இவங்க கிட்ட இது வரைக்கும் தான் பேச முடியுது, இவங்க கிட்ட இது வரைக்கும் தான் கேட்க முடியுது, இதை தாண்டி இதுக்கு இது உதவுதுன்னு நீங்க ஒண்ணு இன்னொன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க சொல்ற ஒண்ணுல இன்னொன்னு வராது. எல்லா உறவுலையும் இதுதான் சிறந்த உறவுன்னு சொன்னாலும் அந்த உறவுலயே எல்லாத்தையும் அடைக்கிட முடியாது. இப்ப தாயை விட தார நல்லது, தாரத்தை விட தாய் நல்லதுன்னா இதுல இருக்கிற ஒண்ணு அதுல வராது, அதுல இருக்கிற ஒண்ணு இதுல வராது. அப்ப நீங்க எந்த உறவையும் முழுமைப்படுத்த முடியாது. ஆனா அதுல ஒரு முழுமை எப்ப வரும்? அந்த உறவுல ஒரு முழுமை வரும், எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நல்ல அண்ணனாவும், நான் நல்ல அப்பாவாகவும், நான் நல்ல தம்பியாவும், என் கேரக்டருக்குள்ள நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும். அப்படி இருக்குதுன்னு சொன்னா ஓரளவுக்கு நாம அதுல ஒரு முழுமையை நோக்கி போறோம் அப்படின்னு அர்த்தம். இது ஏன் சார் இங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி எல்லாராலும் இருக்க முடியல, முடிஞ்சாலும் அது இன்னொரு உறவுல பிரச்சனை வந்துடும், அதனாலதான் பிரிச்சு விட்டுறான் கடவுள். தனித்தனியா குடும்பம் ஆகி போ, நீ இந்த தொல்லையே வேணாம் அப்படின்னு அவன் செய்யறதா நாம நினைச்சுக்கிறோம். இதுல என்ன கத்துக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உறவுல பழகுறல்ல, பழகி பழகி உங்களுக்கு எந்த பண்பு வளர்ந்துருக்குதுங்கிறத கடவுள் கண்டுபிடிக்கிறான், நீங்க கண்டுபிடிக்க முடியாது. யாராலையும் வாழற அந்த உறவு முறை வரைமுறை வாழ்க்கையில எந்த அளவுக்கு எந்த பண்பை அல்லது பண்பாடு அவன் கத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இப்படி வச்சுங்களேன், என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார், நான் வந்து இது சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்பெல்லாம் வந்து நான் பண்றது இல்லை. நீங்க என்ன யார் வந்தாலும் எழுந்து மரியாதையா அனுப்புறீங்க, நீங்க யார் வந்தாலும் வந்து எழுந்து நின்று வரவேற்கிறீங்க, இது அப்படியா? எனக்கு தெரியல, நான் தெரியாமலே செய்யறேன் போல இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பண்பு நமக்கு தெரியாமையே செய்யற மாதிரி வருது இல்ல, இது யார் கணக்கில் வருது அப்படிங்கறதான். இப்ப அறிஞர் அண்ணாவை பத்தி சொல்லும் போது அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்தவர் அப்படி இல்லையா? அறிஞர் அண்ணா என்ன பண்ணுவாரன்னா, எந்த தமிழ் ஆசிரியர் அல்லது எந்த அறிஞர் போனாலும் எழுந்து நின்றுதான் போகும்போது அனுப்பி வைப்பாராம். அப்படி அவருடைய சிறப்பு குணங்கள்ல அது ஒண்ணு சொல்லுவாங்க. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க உறவு முறை வாழ்க்கை முறையில நாம நமக்கு இருக்கிற நல்ல குணமா ஒண்ணு இருக்குது இல்ல, இதுதான் நாம கத்துக்கிட்டு நிக்கிறது. இத தெரிஞ்சு அடுத்த பிறவியில நீங்க எதை கத்துக்கணும் அப்படின்னு பெருமான் பிறப்ப கொடுக்கிறான். இதுதான் பெருமான் இந்த பிறப்புல இருந்து அடுத்த பிறப்புக்கு மாத்துறது. இந்த பிறப்புல இருந்து அடுத்த பிறப்புக்கு நான் எப்படி வேணாலும் கேட்டிருப்பேன். இந்த கோயில்ல வந்து எந்த கோயில்ல போய் எனக்கு இது வேணும், இந்த பிறப்பு தான் நம்ம நிறைய கேட்போம். கொஞ்சம் பேர் அடுத்த பிறப்பு கேட்போம், கொஞ்சம் பேர் எது கேட்கறன்னு தெரியாம பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். அவன் நீங்க தெரியாம பாடினாலும் அதுக்கு அர்த்தம் கடவுளுக்கு தெரியும்ல, அதனால அவர் அதை கொடுத்துருவார். அது எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி பாடினீங்களோ அதை வச்சு கொடுப்பாரு. அப்புறம் நீங்க எதுக்கு பாடினீங்களோ அதை வச்சு கொடுப்பாரு. இப்படி எல்லாம் அவர் கொடுக்கற முறை மாறும். இந்த மாதிரி பிறப்பை மாத்திர விஷயம் இருக்குல்ல, இதுதான் நமக்கு உபதேசம். இதைதான் குருஞான சம்பந்தர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபோக சாரன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் சிவன் செயல்னு எழுதுவார். இது உலகத்துல நாம பிறந்து வாழ்ந்து கஷ்டப்படுறது அல்லது நல்லது அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் சிவன் செயல்னா என்ன அர்த்தம் கேட்டா, நாம எதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியாது. நமக்கு எது தெரிஞ்சிருக்குதுன்னு கடவுளுக்கு தெரியும், அதை வச்சு அவரு நமக்கு கொடுப்பார். இதுதான் எல்லாம் சிவன் செயலே தவிர அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ண மாட்டார்
அப்படி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் குடும்ப கோஷம் ஒண்ணு சொல்ற மாதிரி நம்ம பாம்பன் சாமிகள் இந்த உலகத்துல நாம இப்படி அவசப்படுறதுக்கு என்ன காரணங்கிறத சுப்பிரமணியர் உள்ளூர் சிவசுப்பிரமணியர் சதகத்திலையும் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி ஆனந்த முயல்னு ஒரு நூல் ஒரு ஒரு தலைப்புல என்னத்த சொல்லியிருக்கிறாரு, நாம படுற கஷ்டத்துக்கு எது காரணமா இருக்கும் அல்லது நமக்கு வர்ற தடைக்கு எது காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்றார். இதுதான் நமக்கு எல்லாம் உபதேசம். உபதேசம்னா நீங்க என்ன நினைப்பீங்க, ஓம் சரவண பவான் மந்திரம் சொல்லுவாரா, ஓம் சிவநாமன் உபதேசம் பண்ணுவாரான்னு கேட்க கூடாது. நமக்கு நீங்க அதை சொன்னாலும் இதை புரிஞ்சுக்கிறது தான் உபதேசம். எதை சொன்னாலும் ஓம் சிவய நமன் சொன்னாலும் சரி, ஓம் இல்லாத சிவய நம சொன்னாலும் சரி, நமசிவாய சொன்னாலும் சரி, அப்புறம் சண்முக பவ அத சரவண பவ சொன்னாலும் சரி, ஓம் சிவ சண்முக சிவ ஓம் சொன்னாலும் சரி, ஓம் சிவாய சொன்னாலும் சரி, எந்த மந்திரம் சொன்னாலும் நம்ம பிறப்புக்கு எது பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் நமக்கான உபதேசம் அல்லது காட்சி. இத ஏன் நான் இன்னைக்கு இத தகராலய ரகசியம் வாரந்தோறும் நடக்கிற பாடத்தோட இதை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் அப்படிங்கிறது பிறப்புல இருந்து விடுபட்டு அடுத்த பிறப்புக்கு காரணமாகும். இப்ப இந்த பிறப்புல இருந்து அடுத்த பிறப்புக்கு தெளிவாகிற மனத்துக்கு இந்த பிறப்புல இந்த பிறப்பு பிரச்சனைக்கு எது பிரச்சனைய ஆட்சி அல்லது எது காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க யாரு, சூரியனை பார்க்கறதுக்கு மறைக்கிற மேகத்தை நீக்கிய அனுபவத்தை பெற்றவர்கள் ஆவீர்கள். இன்னைக்கு நாம பௌர்ணமியில நிலாவை பார்க்கிறோம் அல்லது பகல்ல சூரியனை பார்க்கிறோம். நிலாவை பார்த்தாலும் நீங்க சூரியனை பார்க்கறதுக்கு தயாராகணும். நாம நல்ல பகல்ல சூரியனை பார்க்க முடியாது இல்ல, நல்ல இருட்டுல நிலாவை பார்க்கறோம் இல்ல, பௌர்ணமியில நிலாவை பார்க்கறோம். நிலாவை பார்க்கறது எதுக்குன்னா, இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீங்க பெறுகிற கடவுள் சாட்சி அந்த மாதிரி. கொஞ்சம் இதுல இருந்து உங்களை வளர்த்துட்டா நீங்க சூரியனை பார்க்கிற கண்ணு உங்களுக்கு வரும். இதுதான் ஆனந்த முயல் அப்படிங்கறதுல பாம்பன் சாமி கொடுக்கிற ஒரு சூட்சிமம். இப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த ஆனந்த முகில கொஞ்சம் படிச்சு காட்டினா கொஞ்சம் பாம்பன் சாமியோட வார்த்தைய சொல்லி உங்களுக்கு அதை அமைச்சு கொடுத்த மாதிரி ஒரு 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 விஷயம் தெரியும். நான் தொடங்கி வைக்கிறேன் பாருங்க. அன்னம் கொடுத்தவர்கள் முன்னம் நோக சொன்ன அநியாயமோ, ஒரு பாட்டை படிச்சு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் இதை ஏன் படிக்கிறேன்னு தெரியும். உணவிலே ஆழம் இட்டு கொலை புரிந்த பாவமோ அல்லது பவமோ, பெரிய அடிகளை மறந்த அகமோ, தன்னையே பெரிது என அறைந்த அதிபாவமோ, சபைகளில் வழக்கு ஓரமா சாத்திய அநீதமோ, பொய்த்தத்தியம் செய்த தாழ்வோ, அநேக உயிரை தின்ற துரிதங்களோ, திவ்ய குணம் தெய்வம் வாழ் சின கரம் அழித்த செடியோ, திரிகரண சுத்தமில்லாது மாமாந்திரம் ஜபித்த பிசகோ, வந்து என்னை முன்னேற ஒட்டாமல் ஆணை புரிகின்றதே. இதுதான் முக்கியம். வந்து என்னை முன்னேற ஒட்டாமல் ஆணை புரிகின்றதே, முருக வந்து அருள் செய்யாயோ, முத்தரோடு சித்தரும் பருகும் அமிர்தம் பொழிய மூடும் ஆனந்த முகில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூரியன் எல்லாம்னு சொன்ன, இப்ப பாம்பன் சாமி என்ன சொல்றாருன்னா, நமக்கு இந்த சூரியன் நிலாவை பத்தி பிரச்சனை இல்லப்பா, மழை பொழியறதுக்கு மழை மேகம் கூடுது, அது அமிர்தம் மாதிரி மழை பெய்யும், அதுக்கு தான் உன் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கேன்றார். என்ன அர்த்தம் இதுல புரிஞ்சுது, வாழ்க்கையில உனக்கு வர்ற தடையே எதுன்னு கேட்டா அதை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுவே உனக்கு அமிர்தம் பொழிகிற மேகமா மாறிடும்.
மழை பொழிகிற மேகம் மாதிரி அமிர்தத்தை பொழிகிற மேகமாக நமக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிற தடையே மாறிடும். இப்ப நான் இந்த ஒரு பாட்டை உதாரணம் படுத்தி உங்களுக்கு நிறைய பேர் இந்த பாட்டெல்லாம் படிச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் குறுக்கிதான் பாம்பன் சாமிகள் அந்த வஞ்சம் பூது ஒன்றும் பேர் அந்த எது நம்ம பஞ்சாமிரத வண்ணத்துல சர்க்கரை வண்ணத்துக்கு உள்ளதான நெய் வண்ணமா சர்க்கரை வண்ணமா நெய் வண்ணத்துக்குள்ள இணைக்கிறார். ஏன் இணைக்கிறார் அப்படின்னா அவர் அந்த பஞ்சாமிரத வண்ணத்தை பாடுற முறையே வேற, அதுக்குள்ள எல்லாமே அடக்கிடுவார். அது நாலு வேதமா நான் எப்படி நாம வேதத்தை நாலும் சொல்றோமோ அந்த மாதிரி நாளை கடந்து ஒரு அஞ்சுக்குள்ள எல்லாத்தையும் பாம்பன் சாமி அதுக்குள்ள அமைக்கிறார். என்ன நாம இந்த பாட்டை படிச்சு அனுபவிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டை வரிக்கு வரி அனுபவிக்கிறது ஒரு பக்கம், இந்த சுவையா அண்டினவருக்கு இன்னல் தந்த தவறோ துன்பில் ஆதரித்திட்டவர்களுக்கு அல்ல கண்டம் செய்த கொடுமையோ இப்படி எல்லாம் பாம்பன் சாமி பாடிட்டு நீங்க இது வெறும் ஆனந்த முகில பத்து பாட்டுல வர லிஸ்ட் மட்டும் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை உலகத்துல தெரியுதோ அத்தனை பிரச்சனையும் லிஸ்ட் போட்டுக்கலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுலதான் நாவிதர் வண்ணார் கூலி கொடுக்காததுல இருந்து சுத்தமா நல்லறிவு எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த பத்தாவது பாட்டை பாம்பன் சாமி அமைக்கிற விஷயத்துலதான் நீங்க அடிக்கடி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு படிப்பீங்கல்ல சாமிக்கு, எப்படியும் ஆதரித்து அருள்னு எழுதுறீங்கல்ல, அதுக்கு காரணம் இந்த பத்தாவது பாட்டுல தான் எழுதுற. என்னை ஆதரித்து அருள் பரம ரகசிய சக்தி தான் நம்ம எழுதுறோம்ல, அதுக்கான முழு விளக்கத்தையும் இந்த ஆனந்த முகில் பத்தாவது பாட்டுல தான் பாம்பன் சாமி இணைக்கிறார். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதோட அனுபவத்தை விரிவா உங்களுக்கு சொல்றேன். சுத்தமா நல் அறிவு தோன்றாத பாதகன் புதை பொய் உலேன் எண்ணினும் சொல் உறுதி இல்லாத பொல்லாத வஞ்சகன் சூதக விநாசன் எனினும் பத்தி நெறி பழகாத பாமரன் கொடுமையே பண்ணும் முழு மட்டி எனினும் பழி பாவம் யாவும் ஒன்றாக குழிய ஓர் பரு உரு உலேன் எண்ணினும் எத்தனை சழக்கு இங்கன் இழைத்திருந்தானும் நான் இன்னும் அறியாது செய்யினும் எப்படியும் ஆதரித்து இமிழ் அருள் இகைத்து நீ என ஆளல் உன் பரம்தான். இதுதான் பாம்பன் சாமியோட முத்திரை. பாம்பன் சாமி ஒரு முத்திரை போடுறாருன்னு சொல்றேன்ல, ஒரு ஒரு முத்திரை போடுறது இந்த வரிதான். எப்படியும் ஆதரித்து இமிழருள் இகைத்து நீ என ஆளல் உன் பரம்தான். முத்தி முதலே புகழ்படித்த கோந்தாடும் மறைமுடிவான கர்த்தவியமே முத்தரோடு சித்தரும் பருகும் அமிர்தம் பொழிய மூடும் ஆனந்த முகிலே. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் எல்லாருக்கும் பொது அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை. கடவுளின் மேலான தன்மை அல்லது பெரிய கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எந்த எப்படியாவது ஆண்டு கொண்டு அது என்ன இமிழ் அருள் இகைத்து நீ என்னை ஆளல். என்ன ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இகைத்துன்னு ஒரு சொல்லு போறாரு, இதெல்லாம் நம்ம போய் அகராதியில தேடினாதான் அர்த்தம் கிடைக்காது. உங்களுக்கு உகைத்துனா என்னன்னு தெரியும், உகைத்துனா என்ன வெறுப்புக்கும் அர்த்தம் மகிழ்ச்சிக்கும் அதான், உகத்தல்னா மகிழ்ச்சி உகைத்தல்னா நீக்குதல், அதுக்கப்புறம் உதைக்கிறது நீக்கி அது அதுக்கு அது வந்து செயல்கறி. இமிழ் அருள், அந்த இமிழ் அருள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு அப்படியே கையில எடுத்து பாக்குற மாதிரி நீங்க அதை அனுபவிக்கலாம், அவ்வளவுதான் அதுக்கு நேரா பொருள். அதுக்கு இன்னும் ஆயிரம் விளக்கம் சொல்லலாம். இப்ப சிமிழ்னு சொல்றீங்கல்ல,
இந்த திமேன்னு சொன்னா அது ஒண்ணுத்துக்குள்ள அடங்கினது. இந்த அடங்காத பெரிய அருள் சொன்னா இமிழ், அப்படி ஒரு அர்த்தம். நீங்க கையில எடுத்து நேரா பாக்குறதும் அதுதான். அந்த மாதிரி வார்த்தை இங்க போறாரு. இந்த வார்த்தையெல்லாம் இதுக்கு முன்னாடி யாராவது பயன்படுத்திருக்கிறாளான்னு தெரியல, நம்ம பார்க்கணும். இந்த இமிழ்தல், இகைத்தல், இதெல்லாம் பாம்பன் சாமி பயன்படுத்துற வார்த்தை. என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை தழக்கு இனம் இழைத்து இருந்தாலும், எவ்வளவு தப்பு இருக்குதோ எத்தனை அத்தனை தப்பையும் இந்த உலகத்துல நான் பண்ணியிருந்தாலும், நான் இன்னும் அறியாது செய்யணும். அதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு தப்பு தெரிஞ்சிடுது, இது இந்த பீடி பிடிக்க கூடாதுன்னு தெரிஞ்சோ நான் பிடிக்கிறேன், இல்ல இன்னும் தெரிஞ்சாலும் அதை நிறுத்துறதுக்கு தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறேன் பார். அது அது இதான் ரெண்டையும் இந்த பிறவில நீங்க எந்த பிரச்சனையில இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையில தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் பீடிங்கிறது ஒரு உதாரணம். யார் யாரு எந்த பிரச்சனைய உடம்படியாம மாட்டிக்கிட்டு இருக்கிறோமோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறுத்த முடியாது இன்னொன்னு. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் எது உங்களுக்கு எப்படியும் ஆதரித்து இமிழ் அருள் இகைத்து நீ என்னை ஆளல் உன் பரம் தான். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் என்னை ஆண்டு கொள்ளுவது உன்னுடைய மேலான தன்மை, அல்லது அதுலதான் நீ கடவுள்னு பேர் வாங்குற அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுவரைக்கும் பாம்பன் சாமி பாட்டை வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு லிஸ்ட் கொடுப்பார். இந்த லிஸ்ட்ல வந்து அதாவது நீங்க இனிமே இந்த பாராயண பதிகன் பாட்டு போட்டு கொடுக்குறவங்களுக்கு பாராயண பதிகத்தை விட புண்ணியம் எதுல கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பாவ லிஸ்ட போட்டு கொடுத்தீங்கன்னா புண்ணியம் அதிகம் கிடைக்கும். அதாவது எது எது பாவம், ஒரு ஒரு நூறு பாவம் இதுல சொல்றாருல்ல, நான் வந்து கல்லுண்டு தள்ளாடி நின்ற மதிமோசமும் கஞ்சாவும் அபினும் தெரியும் கைகண்ட இதெல்லாம் தான் முக்கியம்னா, இந்த மாதிரி நீங்க ஒரு லிஸ்ட போட்டு இப்ப நான் படுற கஷ்டத்துக்கு எது காரணம் தெரியலையே அப்படின்னு நாம ஒரு லிஸ்ட தெரிஞ்சுக்கணும். எப்படி அவர் வருவார், ஐயா எங்களுக்கு வந்து நோய் வந்திருக்குது, இந்த நோயை பத்தி எல்லாம் எனக்கு அதை கொஞ்சம் விளக்குங்க, அந்த லிஸ்ட் எல்லாம் பாம்பன் சாமி சண்முகத்துல சொல்றாருல்ல அப்படின்னு நம்ம தெரியணும். அந்த கேப்ப எப்பா நோயாவது நல்லா வெளிப்படையா தெரியுது. நீ என்ன மனப்பிரச்சனையில இருக்கிறங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ஆனந்த முகில லிஸ்ட் போடும். நோய்ங்கிறது இப்ப வினை கொள்கையை நீங்க படிப்பீங்க, வினை கொள்கையில என்ன சொல்லிடுவோம், அவன் என்ன அடைய போறானோ, எதை இழக்க போறானோ, என்ன நோய் வருதோ, இதெல்லாம் வினை. இந்த வினைய செவிஞான சித்தியார லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்கல்ல, இது இல்லாம இந்த மனப்பிரச்சனை ஒன்று இருக்குது பாருங்க. இந்த மனப்பிரச்சனையை லிஸ்ட் போடுறதுதான் இந்த ஆனந்த முகிலோட வேலை. இப்ப மனநிலை ரீதியா சில பேர் திருந்த மாட்டான்ல, நீ எவ்வளவு திருத்தினாலும் மனநிலை ரீதியா திருந்த மாட்டான். அப்ப திருந்தாத மனநிலையோட லிஸ்ட் நீங்க எங்க போயிருப்பீங்க, இப்ப படிச்சு பாருங்க. அதாவது நம்ம அவ்வையார் என்ன பண்றாங்க, நீ பண்ற பாவத்துக்கு இட்டார் பெரியார் இடாதோர் இழிகுலத்தோர்னு சொன்னது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிச்சை தர்மம் கொடுக்கறவன் இல்ல, செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்காதவன் அர்த்தம். நீங்க அந்த போய் பாட்டை ஒழுங்கா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த லிஸ்டையும் சாமி லிஸ்ட் போறார். நாவிதர் வண்ணார் கூலி நல்காத பீடையோ, அதாவது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான லிஸ்ட் எல்லாம் இருக்குது. என்ன லிஸ்ட், இந்த பாம்பன் சாமி இந்த லிஸ்ட் நீங்க போட்டதுல ஏதோ கொஞ்சம் வெளிப்படையா பேசுற லிஸ்ட் கொஞ்சம் இருக்கும். இந்த இன்பம் அல்லது கலவி காலத்துல ஒரு சில மெத்தடாலஜியில போறாங்க இல்ல, அந்த மனநிலைக்கும் லிஸ்ட் கொடுக்குறாரு. அதுல என்ன பண்றாருன்னா,
அதுல தெளிவாவறானா பாவியாவறானான்னு ஒரு பட்டியல் போடுறார். ஒரு ஒரு வரி சொல்றேன். நங்கையர்கள் கொங்கைகள் மேல் நயனங்களை செல்லவிட்ட பிழையோ. இப்ப நிமிர்ந்து நில் அப்படின்னா நீங்க என்ன எழுதுவீங்க? நல்லா நிமிர்ந்து போங்கன்னு எழுதுவீங்கல்ல. யார் யார் நிமிர்ந்து நிக்கிறது? நான் நிமிர்ந்து நிக்கிறதா, அவங்க நிமிர்ந்து நிக்கிறதா, நான் என்ன என் பார்வை எங்க போகுதுன்னா என்ன என்ன சொல்லுங்க நீங்க. அதுக்குதான் இது சொல்றாரு. அதாவது நான் பார்க்கிற பார்வையிலே ஒரு பாவம் வந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு எந்த மாதிரி மனநிலை வரும்? மனத்தை வச்சு பாம்பன் சாமி ஒரு லிஸ்ட் கொடுத்தா இருப்பாருங்க, அதுக்கு பதில் எல்லாம் இதுல இருக்குது. எதுல ஆனந்தமொய் எனக்கு பெருமை பீடு அது எல்லாத்துக்குமான முரண் சொன்னார்ல. இப்ப இதெல்லாம் நீங்க எப்படி புரி, இது வந்து லிஸ்டா தெரியுது, ஆனா ஏதாவது ஒரு உதாரணத்துல உங்க பிரச்சனையில தெரியுதா என்ன சொல்லுங்க. அது இப்ப அது சில பேருக்கு தெரியும். இந்த முதல் சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போது அல்லது ரவுடியா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அநியாயம் பண்ணுவான். இவன் கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தா தோல் மேல கையை போட்டு பஸ்ல எவனும் இடிக்காம இழுத்தும் போவான். ஏன்னா இவன் பண்ண பொறுக்கித்தானா இவனுக்கு அப்படி செய்ய வைக்கும். உங்களுக்கு புரியுதா அது? அதாவது இவன் என்னென்னலாம் பொறுக்கித்தனம் பண்ணானோ அது எல்லாம் அடுத்தவன் பண்ணிடக்கூடாதுன்னு இவன் பாதுகாப்பா இருப்பான். இப்ப புரியுதா உங்களுக்கு? பாம்பன் சாமி ஆனந்த முகில கொடுக்கிற லிஸ்ட் இது சின்ன உதாரணம். இதுதான் பிறப்பும். போன பிறப்புல நீ என்னென்ன பாவம் பண்ண அப்படின்னு ஒரு லிஸ்ட் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோசியர்கிட்ட போனா ஓரளவுக்கு பூர்வ காண்டத்தை எடுத்து வச்சு நீ போன பிறப்புல இத்தனை பேரை கெடுத்திருக்கிற, இத்தனை பேரை கொலை பண்ணிருக்கிற, இத்தனை பேர் சொத்தை பிடிங்கிருக்கிற அப்படின்னு தான் சொல்லுவான். மூணு தான் சொல்லுவான். அதாவது நீங்க யாராவது பூர்வகாண்டம் பாத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா பூர்வகாண்டத்துக்கு நீங்க இனிமே போனாலும் இதான் சொல்லுவான். மூணை தவிர வேற வராது. ஏன்னா மண் பெண் பொன் இந்த மூணுத்துக்கும் வர்ற கொலை களவு அஞ்சு தானே பாதகம். பாதகம் அஞ்சுன்னு சொல்லக்கூடாது. கொலை களவுங்கிறது செயல், அதுக்கான மேட்ருங்கிறது மண் பெண் பொன். அதை வச்சுதான் நீங்க அறம் பொருள் இன்பம் இந்த மூணு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் அறம் பொருள் இன்பம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மனநிலை ரீதியா நான் இந்த பிறப்புல எந்த பண்பை கத்துக்கிட்டேன்? பண்பை கத்துக்கிறதுக்கு யாருக்கு பதில் சொல்லணும்? அது நான் இந்த பண்பை கத்துக்கிட்டேன் சார் அப்படின்னு உங்களால தெளிவா சொல்லணும். அப்படி சொல்ல முடியலன்னா நான் இந்த பாவம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஜோசியர்கிட்ட போயிட்டீங்க, போன பிறப்புல இத்தனை பேர் சொத்தப்படுங்க, இது ஒரு கணக்கு. இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா முறையா வாழ்க்கை இல்ல, அதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப்டு வாழ்க்கை வருது இல்ல அவங்களுக்கு இதை சொல்லுவாங்க. ஆனா இந்த டிஸ்டர்ப்டு வாழ்க்கையில இருக்கிறவன் எங்க வந்து சேர்ந்திருப்பான்? எப்படி இருந்தாலும் கோயில்ல வந்து உட்காந்துருப்பான், வேற வழி கிடையாது நமக்கு. ஏன்னா அது வந்து வேற ஒன்றும் பண்ண இல்லாட்டா ஜெயில தான் இருக்கணும். அவன் டிஸ்டர்ப்டு வாழ்க்கை, அது வந்து மட்டமான வாழ்க்கை அது. அப்ப கோயிலும் ஜெயிலும் ஒண்ணுதான் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும். ஒண்ணு அவன் அங்க திருந்தனும், நாம இங்க திருந்தனும். இப்ப நாம இங்க திருந்துறதுக்கு வந்து இங்க உட்காந்துக்கிறேன்னு சொன்னா அந்த லிஸ்ட நாம எடுக்கணும். இப்போ இது ஜோசியத்துல கொஞ்சம் தான் சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது இந்த லிஸ்ட நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதாவது சிஸ்டமேட்டிக்கா புரிஞ்சுக்கிறது. இப்பதான் இப்ப சைக்காலஜி டாக்டர் அப்புறம் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு இது வரைக்கும் நீங்க போனீங்கனாலும் இது வந்து சேராது. ஏன் அப்படி சேராதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் எல்லாம் கடவுள்கிட்ட வரமாட்டான். ஏன்னா வெறும் இவன் வந்து கடவுள்கிட்ட வரமாட்டான். இத வந்து இப்ப வந்து இது மாதிரி விவாதிக்கிறதுக்கு தான் நம்ம எங்க போறோம் கேட்டீங்கன்னா, வரலாறுக்குள்ள போறோம். இப்ப பாம்பன் சாமி இருக்கிறார். பாம்பன் சாமி வந்து உபதேசம் வாங்கின பிறகு அவருடைய வாத்தியார் கல்யாணம் பண்ணி வைக்கிறார், வியாம் பண்ணி வைக்கிறார். இப்ப திருஞான சம்பந்தர் எல்லா வேலையும் முடிச்சாரு. ஏன் அந்த பொண்ணு கையப்பட்டின் தான் போனோமா கழ முத்திக்கு? சுந்தரரு வந்து அடி வாங்கிதான் கல்யாணம் பண்ணணுமா? தேவல இல்ல. அப்போ இவங்க மனநிலை பிரச்சனை யாருக்கு தெரிஞ்சது? இந்த நாள் தான் லிஸ்ட் போட்டார். யாரு முதல்ல லிஸ்ட் போட்டவர்? நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த லிஸ்ட் தான் இது. அதாவது அவரு தப்பு பண்ணாலும் இவர் தப்பு பண்ணாலும் ஒரு அதாவது குற்றமே செய்யணும் குணம் அப்படின்னு முதல்ல கடவுள் கொள்கையில கண்டுபிடிச்சவர் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ரெண்டாவது வள்ளல் பெருமாள். அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள். இது அதே மெத்த எல்லாம் தெளிவா சொல்றாரு.
இந்த குற்றம் செய்யறதுனா நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இந்த மண் பெண் பொன் அது மூணுதுல மட்டும் நினைச்சுக்கிறோம். மனநிலை பிரச்சனை வேற, வினையில வர்ற தண்டனை வேற. இத புரிஞ்சுக்கிறது தான் இந்த இடம். மண் பெண் பொன் அதுக்கான கொலை களவு இந்த அஞ்சு வருது இல்ல, இந்த அதுக்கு துணை புரியறது தான் கல். அதாவது என்னது அது, மது. இது வந்து கல் வந்து துணை புரியறது. கொலை களவுங்கிறது செயல், மண் பெண் பொண்ணுங்கிறது மூணு விஷயம். இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இந்த பிறப்புல ஒருத்தனுக்கு வந்து பணப்பிரச்சனையா இருக்கு, அவன் நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? ஏன்னா அதுதான் எளிமையா சொல்லலாம், மத்ததெல்லாம் கொஞ்சம் உள்ள போய் நிறைய சொல்ல வேண்டியது பிரச்சனையா இருக்கும். இப்ப பணப்பிரச்சனை ஒருத்தனுக்கு இருக்குது, அவனை எப்படி முடிவு கட்டலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜோசியர் எடுத்து போய், இந்த பிறப்புல உனக்கு பணம் இல்லையா? ஒண்ணும் இல்லை, நீ வா வந்து அங்க விளக்கு போடு இங்க விளக்கு போடு இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஏதோ சொல்லுவாரு, அது நடக்குது ஏதோ ஒண்ணு போகுது வருதுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸா சைவ கோயிலுக்கு போனவன் என்ன பண்ணுவான், திருவாவூர்துறை பதிகத்தை பாடுறது இல்ல திருவிழிமயிலை பதிகத்தை பாடுறது, நம்ம வீராவகாய் பணம் எங்கேயும் வந்து குலைய மாட்டேன்னு அவர் குழம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து பதிகத்தை பாடுறது. சரி, பதிகத்தை பாடியும் பணம் கொடுக்கலையா கொடுத்தானான்னு அவர் கேட்டா என்ன சொல்லுவார்? கொடுக்க மாட்டான் சார். அது வந்து சரியா பரவாயில்ல, நான் நினைச்சுப்பேன் நீ நல்லவன் தான், உனக்கு பணத்தை கொடுத்துட்டானா பெருமான் நீ நல்லவன் இல்லை, ஏன்னா நீ வினையில இருப்ப அப்படின்னு நான் சொல்லுவேன். மத்தவன் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் எதை கேட்கிறேன் எது எல்லாருக்கும் கொடுத்துட்டான், எல்லாருக்கும் கொடுத்துட்டா சரியா போச்சா பிரச்சனை? சரியா உனக்கு வாழ்க்கையில வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை, ஒரு வீடு, ஒரு அப்புறம் எல்லாருக்கும் காரு அப்படின்னு ஒரு சின்ன சிஸ்டம் சொல்றீங்கல்ல, நான் இதெல்லாம் திட்டுவேன். கொஞ்ச நாளைக்கு போனா கார் வச்சிருந்தாலே அவன் அயோக்கியன்னு திட்டிடுவேன். ஏன் கேட்டா பொல்யூஷன் இல்ல, அவனும் ஒரு பங்கு எடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா கொஞ்ச நாள் போனா ஏன் அவனுங்க காரை கொடுத்தானுங்க, ஏன் ஊரா கெட்டானுங்கலாம் நம்ம அப்புறம் பேசுவோம். இன்னும் கொஞ்ச நாள் போனா நாடு கெடுத்ததுக்கு நம்ம இதுவரையும் நான் சொல்ல போறோம். ஒரிசா இது பீகார் எல்லாம் போனீங்கன்னா நிலக்கரி அடுப்பு தான், அது மேல இருக்கிறதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓசோனை கெடுக்கிறது பீகார்ல இருக்கிற நிலக்கரி அடுப்பு. அப்படி எல்லா டீ கடையில இருந்து எல்லாம் அங்கதானே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதான் மெயின் காரணம், அந்த இடம் தான் ரொம்ப அதிகமா சொல்லுவோம். அதுக்கப்புறம் பண்பாட்டுக்கு நம்ம ஓசூர் சேலம் அப்புறம் நேபாள் எயிட்டுக்கு சொல்லுவோம். அப்புறம் வந்து இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓட்டம் ஆனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லும் போது இதை சொல்றோம்ல. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் இந்த இந்த மாதிரி ஒரு சேர்க்கறதெல்லாம் பெருமான் கொடுத்துட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சா வேலை? ஏன் அதுக்கப்புறம் பெருமானுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, எல்லாம் என்ன என்ன தெளிவா ஆயிட்ட நீ. சரி, பெருமான் கொடுத்தான், சாப்பிட்ட, தூங்கின, அப்புறம் என்ன வாழ்ந்த, போய் சேர்ந்த, இது முடிஞ்சு போச்சா வேலை? இல்ல அதுலயே முடிஞ்சு போகுது, அதுல முடிய முடியுதா உன்னால? ஒண்ணு, வாழ்க்கை இறப்பும் தெளிவா முடிவு பண்ணி எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டா என்ன முடிவு எடுக்கணும்? என்ன முடிவு எடுக்கணும்? 25 வயசுல ஏதாவது ஒண்ணு வந்து யாராவது கிடைச்சவங்கள வந்து அனுபவிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிட்டு உடம்பு நோய் வர்றதுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி, அதான தெளிவா இருக்கும். அடங்கல் அல்லாது எது, ஏதோ ஒண்ணு ஆசையாவோ மன அடங்கல் அப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா அழகா புரியும். ஏன்னா நீங்க கோச்சு கூடாது இல்ல, அதனால நாகரிகமா சொன்னோம்னா மன அடங்கல, ஏதாவது ஒரு வகையில அது அடங்கல. அப்போ இதெல்லாம் கொடுத்தோம் அடங்காத மாதிரி ஒரு நிலவரம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன பண்றான்? இப்ப பணம் கேட்டீங்க இல்ல சார், பணம் தான் கொடுத்தாச்சு, இது அடங்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு நீங்க அடங்காம இருக்கிறீங்க? இப்ப பணம் வாங்கினவங்களாம் அடங்கி இருக்கிறாங்களா? இப்ப நம்ம டாக்டர் போன வாரம் ஒருத்தர் நம்ம பெரிய டாக்டர் அவர் வந்தாரு, அவருக்கும் வந்து இங்க வந்த பிறகு உணர்ச்சி பொங்குது. அவர் டாக்டர் தானே, அங்கேயே வைத்தியம் பார்த்துட்டு காசு வாங்கி போட்டு தூங்க. எனக்கு தெரிஞ்சு 90% நல்ல டாக்டர் எல்லாம் வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்காரு. ஏன்னா காலையில ஒரு கிளினிக்கு, சாயங்காலம் ஒரு கிளினிக்கு, நைட்டு ஒரு கிளினிக்கு, 11:30 கூன் போட்டுக்கினே போய் வீட்டுல தூங்கிப்பார். கூன் போட்டுனா பேஷண்ட பார்த்து பார்த்தே குனிஞ்சே அவர், என்ன எனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் எல்லாம் கூன் போட்டுதான் இருக்கிறாங்க. கூன் அதாவது முது வளைஞ்சிரும். அப்ப அவங்க நல்ல டாக்டர் தான், ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாத்துறாங்க தான், அவங்களுக்கு என்ன அனுபவம்? அப்ப அவங்களுக்கு பணம் வந்துருக்கு, கௌரவமும் இருக்குது, மரியாதையும் இருக்குது, அவங்க எதை தெரிஞ்சுக்கிறாங்க? இப்ப அவங்களை என்ன சொல்லுவீங்க? அவங்களும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஒண்ணு தானே,
பானையில பாதிக்கப்பட்டவனும் ஒண்ணு அனுபவிக்கல, டாக்டரும் ஒன்னு அனுபவிக்கல, வாயுவாமே பானையில கூறுனார். அவர் நம்ம டேவிட் கிட்சன் ஒரு ஜட்ஜ் இருந்தார், அவர் ஒரு டாக்டர் கேஸ் வந்து கேஸ் நடக்குது, அவர் திட்டினாரு, யோ டாக்டரும் வக்கீலும் கொண்டு போய் பானையில கூறுவீங்க பணத்தை இன்கம் டேக்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மனநிலை என்னன்னா பானையில சொருவுறது தானே, பொம்பளைங்க சொருவுற மாதிரி இதெல்லாம் கிராமத்து பொம்பளைங்க பண்றது. அங்க எல்லாரும் பானையிலும் ஏதாவது ஒண்ணு சொருவனா பிரச்சனை வரும்போது நெல் பானையில இருந்து தோடி எடுத்துன்னு வருவாங்க. அப்ப அந்த மாதிரி சொரிவிட்டு போற வாழ்க்கை தானே தவிர, இந்த வாழ்க்கைக்குள்ள அடுத்தது என்னன்னு கண்டுபிடிச்சனா அப்படின்னு கேள்வி வந்தா, ஓ பணம் வந்தா என்ன வரலாம், ஏன் நாம அதை தேடணும், ஏன் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? இன்னும் வரல, வரும். அது வர்ற வரைக்கும் பெருமான் என்ன பண்ணும், உனக்கு வரலன்னா பிரச்சனையை தீக்க மாட்டான். சரி, பிரச்சனையை தீக்காம நீ திருந்த மாட்டனா பத்திரிகோல போட்டு அடுத்த பிறப்புல என்ன ஸ்டார்ட் பண்ணியா, இவன் ரொம்ப தொல்லையா இருக்கான். வேற வழி கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியுமே, உனக்கு என்ன தெரியுதுங்கிறது அவனுக்கு தான் தெரியும், அதான் அங்க பிரச்சனை. இப்ப அடுத்தது வந்துடுறேன், இப்ப பண பிரச்சனைக்கு இப்ப ஒரு ஆளுக்கு என்ன பண்ணிட்டான், கொடுக்காமலே கத்து கொடுக்குறான், இன்னொரு ஆளுக்கு பணத்தை கேட்டா கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? சரி, பணத்தை இங்க சில பேர் பாடி கேட்டு வாங்குறாங்க, இல்ல பாடாமலும் கொடுப்பான், அவங்களுக்கு பாட வச்சும் கொடுப்பான், பாடாம கொடுக்கறான், பாட வச்சு கொடுக்கறான். இது நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன், ஆனா சின்ன சின்ன இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு இப்ப நான் சொன்ன டாக்டர் இவங்க எல்லாம் கொடுத்த மாதிரி, இப்ப உங்களுக்கு வந்து நீங்க கேட்டதுனால பெருமான் கொடுக்குறான் சார். பெருமான் கிட்ட பணத்தை கேட்டு வாங்கிட்டு பணத்தால அனுபவிக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தானா அப்படின்னு அந்த ஆளுக்கு பிரச்சனை வரும். இப்ப சில பேர் புள்ளைய கேட்டுருவான், புள்ளைய கொடுத்துருவான், ஆனா அதால அனுபவிக்க முடியாத மாதிரி புள்ளைய பிரிச்சு விட்டுருவான். இந்த டெக்னிக் மட்டும்தான் கடவுளோட டெக்னிக். இப்ப இதுக்கு என்னத்தை உங்களுக்கு, இதுக்கு நடுவுல அவன் கேட்டதை கொடுத்தான், அனுப்பிட்டான், கொடுக்கறான், இதுக்கு நடுவுல என்ன இருக்குது? நீ வந்து கோயிலுக்கு கேட்டுட்டா அல்லது பாம்பசாமி கிட்ட கேட்டா கொடுக்கணும், இது அப்படின்னு ஒரு சட்டம் எழுதியாச்சு. ஏதோ நாம கேட்க கூடாதுன்னு நமக்கு தெரியல, ஆனா கேட்கவும் கேட்டுனால கொடுக்கறான். நீ கேட்டது எதை வச்சு கேட்டன்னு உனக்கு தெரியாது, ஆனா கேட்டுட்டு கொடுத்துட்ட பிறகு உனக்கு எதை கொடுக்காதனால என்ன புரிய வைக்கணுமோ அத புரிய வைக்காம விட மாட்டான். என்ன புரிஞ்சது? இப்போ கேட்டதனால கேட்டத கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் கொடுக்காம இருந்தாங்கல்ல, அந்த கொடுக்காம உனக்கு வச்சிருந்து உனக்கு என்னத்தை புரிய வைக்கணும்னு நினைச்சாங்களோ அத நீ கேட்டுட்டதுனால கொடுத்துட்டு அதையே புரிய வைப்பாங்க. இப்ப டெக்னாலஜியை மாத்தம் வம்புக்கு மைக்க வச்சு பாடுவாங்க. இங்க வந்து பாத்துட்டு போய் பாடுறவங்க நல்லவங்க எல்லாம் இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் முட்டாளம். இது ஆனா அப்புறம் என்ன அது தப்பு நம்ம தெரிஞ்சு அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாத்திக்கிறோம்ல, ரெண்டும் ஒண்ணுதானே. அதுக்கு முதல்ல புத்தி இல்ல இல்ல, நம்ம இப்படி கடவுள்கிட்ட கேட்காம இருந்தா பரவாயில்லையா, கேட்டு வாங்கி இப்படி ஒரு அவஸ்தையை கொடுத்தானயா கொடுக்குறான்ல. அவ புரிஞ்சுக்கிறதுனா என்ன, நீ கேட்காம இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு பிறவி தேவைப்படும், ஆனா கேட்டுதான் நாம அடிபடுவோம். இதுதான் நம்ம நிலவரம். நம்ம நிலவரமே என்ன அப்படின்னா, இந்த கேட்டு அடிபடுற விஷயத்துக்கு உள்ள என்னன்னா மனநிலை பிரச்சனை, இதான் பிரச்சனை. இதான் மனமே ஜனனம் மனமே மரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இப்ப நான் சொல்றேன் வச்சுங்களேன், கூலி வேலைய வாங்கிட்டு கொடுக்கிறது அந்த உழைப்புக்கு முழுசா கொடுக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம். இப்ப கூலி வாங்காதவன் ஒருத்தன், கூலி கொடுத்தவன் ஒருத்தன், இந்த ரெண்டு பேரையும் டேக்கிள் பண்ணணும் பெருமாள். என்ன பண்ணுவான்? இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவன்லாம் இப்ப பிறந்துட்டு இருப்பான்ல, பிறந்தவன்ல இப்ப நாம எல்லாம் பிறந்திருக்கிறோம். இந்த செட்டப் வந்து கடவுளால் உண்டாக்கப்பட்டதா அல்லது இல்லையா? இந்த நீங்க என்னது, இந்த சாமியாருங்கிற மாதிரி டிவியில பேட்டி கொடுக்கணுங்க மாதிரிலாம் என்கிட்ட கேட்க கூடாது. நாம வந்து நமக்கெல்லாம் பெரிய ஆளுங்களை கையில வச்சுன்னு பேசுறோம், பாம்பன் சாமி வள்ளலார் இவங்களை கையில வச்சுன்னு பேசுறோம், அவங்களாம் அவனை வச்சுன்னு பேசுறதுனால அதுவும் இதையும் போட்டு குழப்ப கூடாது. ஏன்னா
மல்லலாரு பாமன்சாமி அப்புறம் நால்வர் இவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க வந்து நிறைய சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இப்ப அறவுறைங்க ஏசி லோகாந்தன் பணம் பண்ணிங்கிறது அதுங்கிட்ட கேட்டு உட்காந்து நம்ம நாட்டை மறுபடியும் கெடுத்துக்கிறாங்க. இது கூட நம்ம கோபம் வரல, ஏன்னா உங்களுக்கு மல்லலாரு மேலேயே பாமன்சாமி மேலேயே நம்பிக்கை இல்ல. நீங்க முதல்ல இங்க நடக்கிறதே என்னன்னு தெரியாம அப்புறம் எப்படி அவனை போய் கேட்பீங்க? இப்ப இது என்ன பிரச்சனை புரியுதா? இதுவும் பிரச்சனை தான் சார். இதுல பாமன்சாமி லிஸ்ட்ல எடுத்தீங்கன்னா நான் கேட்க வேண்டியதே கேட்காம போடணும். குரு சொல்ல ஒழுங்கா கேட்கலையோ, கேட்காதனால வந்த தப்போ, கேட்டத கேட்டு நான் செய்யாதனால வந்த தப்போ, அப்ப நான் எந்த தப்பையா பண்ண, எங்க இருந்து எந்த தப்ப பண்ண, இதான் பிரச்சனை. எங்க இருந்து எந்த, அதான் இடம் காலம் சொல்றேன் பாருங்க, அதான் இது. எங்க இருந்து நீங்க இங்க கோயிலுக்கு வராம வெளியில இருந்துட்டு தப்பு பண்ணா பிரச்சனை இல்ல, கோயிலுக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் இப்ப அவங்க விட்டுங்க, அவங்க ஏற்றின் போறவங்க தோத்தும் போறவங்க, அது பிரச்சனை இல்ல. இங்கேன்னு வந்துட்ட பிறகு என்ன பிரச்சனை வரும்? ஓஹோ, நாம இங்கேயே ஒழுங்கா இல்ல, அப்புறம் டிவியை வச்சுக்கிட்டு சாமியாருன்னு ஊருக்குறா பணம் வாங்கிட்டு அவன் ஒரு போதனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை எப்படி கேள்வி கேட்டாதான் பாம்பன் சாமி சரி வள்ளலார் சரின்னு வரும். அப்படி இல்லைன்னா கடவுளோட வேலையா அது மாறும். அப்ப கடவுளோட வேலையும் உங்க வேலையில உங்க மனநிலை எப்படி மாறும்? இதுதான் கடவுள் ஆனந்த முகில் அமிர்தம் பெய்யாம இருக்கிறதுக்கு தடை. ஒரு நல்ல அருள் உலகத்துல தான் சார் இருக்கிற, நாம ஏன் அருள் அனுபவிக்கல அப்படிங்கிறது இந்த பிரச்சனை. இப்ப இப்படி கேளுங்களேன், கேட்டாச்சு கொடுத்தாச்சு பணம், இதுல இப்ப நாம நிறைய பெரிய விஷயத்துக்கு போனா நம்ம ஆளுங்க மிரண்டுருவாங்க. இதுக்குள்ள பெருமான் நமக்கு கத்து கொடுக்குறான். இந்த கத்து கொடுக்குற வேலையில இந்த மனநிலை சொன்ன பாருங்க, யாரு கூலி கொடுக்கறவன் வாங்குறவன், அதுல சொன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவன், இப்ப இந்த நாட்டுல ஒரு செட்டப் இருக்குது, இந்த ஒரு அரசாங்கம் இருக்குது, இதுலதான் உங்களுக்கு வினையே தீக்கணும். நீங்க கடவுள் உண்மைன்னு சொன்னா இதுக்கும் பதில் சொல்லணும், அதுக்குதான் நான் தேவை, இல்லட்டா பாமன் சாமியே போதும். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு பாமன் சாமியை வச்சோ வள்ளலார வச்சோ பதில் சொல்ற ஒரு திறமை தான் நாம வேலை. அவங்களுக்கு மேல நாம சொல்ல போறது இல்ல. அப்ப அதுக்கு என்ன, இந்த செட்டப்புக்கு அந்த விளக்கணும். இப்ப எப்படி விளக்குவீங்க? ஒரு 50 வருஷம் யாரும் போச்சுக்க கூடாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அடிமையெல்லாம் நிறைய பேர் கூலி கொடுக்காம வேலை வாங்கியிருந்தாங்க. நிறைய ஜமீன்தார்கள், நிறைய அந்த பரம்பரையில முதலாளிகள்லாம் இருந்து வேலை வாங்கினாங்கல்ல. இந்த கூலி வாங்காத அடிமைக்கு எல்லாம் கூலி கொடுக்கணும்ன்றது யாருக்கு தெரியும்? முதலாளிக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியல. சரி, அந்த ஆன்மா கூலி வாங்கி அது என்னத்தை செய்யணுமோ அதை செய்யணும், அதுக்கு கூலியும் கொடுக்கணும். இது அவன் கொடுக்கல, ஆனா ஆன்மாவுக்கு அவன் கொடுக்கறனாலும் யார் கொடுக்கணும்? கடவுள் கொடுக்கணும். அப்பதான் என்ன பண்றான், அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், இவனுங்களுக்கு பணத்தை மட்டும் கொடுக்கணும். அப்ப பணம் வாங்கியிருந்தான்னா அவன் மனநிலையை சொல்லுவேன், இப்ப பணத்தை கொடுத்தா அவன் மனநிலையை எப்படி டேலி பண்ணுவான்? மனநிலை எப்படி டேலி பண்ணுவீங்க? நல்லா புரிஞ்சதுன்னா தான் புரியும். அதாவது என்ன மன பிரச்சனைகள் இருக்கிறோம்னா, நான் இப்ப எனக்கு வந்து இப்போ சொற்பொழிவுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து இப்ப காசு கொடுத்து காசு வாங்கிக்கினேன் சொற்பொழிவு பண்றேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவேன்? ஐயா வணக்கம், ஆக்சுவலா 1 வருஷம் எனக்கு காசு கொடுத்தாங்க, எங்க இருந்து காசு வருதுன்னு எனக்கு தெரியாம இருந்தது. இங்க கொடுக்குறவங்க யாரு வாங்குறவங்க யாருன்னு தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் இது வேணாம்பா, காசு எங்கிருந்து வருதுன்னே தெரியல, அப்படி ஒரு காசு வேணாம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கடன் வாங்கினா கூட வந்து யோகியங்கிட்ட கடன் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அதாவது ரெண்டு மெத்தட் வச்சிருப்பேன், ஒண்ணு யோகியங்கிட்ட கடன் வாங்கணும், ரெண்டாவது கடனுக்கு வட்டி கேட்க கூடாதாம, மூணாவது அவனா கேட்டு எனக்கு கொடுக்கணும். இப்படி இருந்தாதான் நான் வாங்குவேன். இது நடக்கிற கதையா? முடிஞ்சது ஒரு வகையிலன்னு வச்சீங்களேன், ஒரு வகையில இது நடக்கும். இதுக்குதானே நம்ம டெஸ்ட் பண்ணின்னு வாழறோம், வாழ்க்கையை ஏதாவது ஒரு டெஸ்டிங்ல தானே சார் போயிட்டு இருக்கோம். இது நம்ம மனநிலை, இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு உங்களை தயார் பண்ணி தான் புறப்ப கொடுக்குறோம் கடவுள். அதே மாதிரி வேலை வாங்கினவன் காசு கொடுக்கல, காசு வாங்கிட்டு பேசக்கூடாதுன்னு பாம்பன் சாமி ஏன் சொன்னாருன்னா, உனக்கு தைரியம் வராத போயிடும். அந்த முதல்ல காசு வாங்காத அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். எப்படி கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? வசதியே கொடுக்கணும். ஆனா வசதியில நீங்க என்ன ஆகக்கூடாது,
மிதக்கூடாது. அப்ப வசதி எப்படி கொடுப்பான்? அதுவும் வசதி தானே சார். நல்லா புரிய, இந்த இடத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க, இதுக்கு மேல உங்களால முடியாது, உங்களால தாங்காது வண்டி. ஏன்னா இத நல்ல வேலைன்னு சொல்றதா, சம்பாத்தியம் சொல்றதா, இல்ல வேலை இல்லைன்னு சொல்றதா, வறுமைன்னு சொல்றதா? நீங்க பழகவும் செய்யணும், நீங்க கொடுக்கறவனாவும் இருக்கணும், வாங்குறவனாவும் இருக்கணும், வறுமையாவும் இருக்கக்கூடாது, அடிமையாவும் இருக்கக்கூடாது, கடங்காரனாவும் இருக்கக்கூடாது. முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்களா. அந்த மாதிரி யாருக்காவது கிடைச்சதுதா வாழ்க்கை? அதுதான் மனநிலை பிரச்சனை. இந்த மாதிரி மனநிலை பிரச்சனை இந்த ஒண்ணுல நான் கார்னர் பண்றேன்ல, அதே மாதிரி காமம், பொருள், அப்புறம் அறம், இது இதுக்குள்ள அது வரும். அதுதான் இந்த லிஸ்ட். எந்த லிஸ்ட்? பெருமான் கொடுக்கிற லிஸ்ட். இப்ப நான் அந்த கூலிக்காரன் சொன்னேன்ல, அந்த வாங்காத போனவன், இப்ப இது நம்ம கதையை வச்சா உங்களுக்கு நல்லா கேட்க தெரியுது. அவனுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கே கூலிய ஒழுங்கா கொடுத்திருந்தா அவன் அதை கொண்டு போய் பொண்டாட்டி புள்ள எப்படி வாழ வச்சான், அவன் நல்லவனா கெட்டவனான்னு கடவுள் அப்படி டேலி பண்ணிருப்பான். அவனுக்கு கடவுளுக்கு டேலி பண்ண ஒரு வாய்ப்பை அன்னைக்கு சமூகம் கொடுக்கல. இப்ப கடவுள் இன்னைக்கு டேலி பண்றதுக்கு ட்ரை பண்றான். எப்படி பண்ணுவான்? என்ன பெரிய நாவல் மாதிரி போயிட்டு எப்படி ட்ரை பண்ணுவான்? இப்ப கடவுள் ஒரு டேலி பண்ண சார், கடவுள் இல்லாம இல்ல இருக்கிறாருன்னு ஒத்துல தான் நான் பேசுறேன். எப்படி டேலி பண்ணுவான்? கொஞ்சம் பேருக்கு இப்ப நீங்கெல்லாம் காசு நான் கஷ்டப்படுற காலத்துல கொஞ்சம் பேருக்கு 25 வயசுல இருந்தே காசு கொடுக்குறாங்கல்ல, யாரு கொடுத்துருக்கான்? வெளிநாட்டு காசை வாங்கிக்கிறாங்கல்ல சார், அவங்க அதை வாங்கி இங்கேயும் பயன்படுத்த கூடாது, அதை வாங்கி இறக்கணும். அப்ப அன்னைக்கு கொடுக்காத கடனை இன்னைக்கு கொடுத்து அவங்களை கழிக்கிறான், அவன் மனநிலைய பாக்குறான். இதுக்கு பேர் தான் சாப்ட்வேர் இன்ஜினியர்னு பேரு. அதாவது ஒரு 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 உதாரணத்துக்கு, மத்த நல்லவங்களும் இருக்கிறாங்கன்றது வேற, பொதுவா பொதுவா இப்படிதான் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு 25-30 வயசுல எனக்கு நாங்க படிக்கிற காலத்துல 400-300 ரூபாய்க்கு ஸ்கூல்ல காலேஜ்ல வாத்தியாருங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எவ்வளவு அதுக்காக கஷ்டப்படுறதையே கரெக்டா வச்சுக்கணும்னு சொல்லல, மொத்த பேருக்கும் சரியான சம்பளம் வந்து அன்னைக்கு சமூகத்தை வேற மாதிரி பார்ப்பான். இப்ப இலங்கைக்காரங்களா இருக்கிறாங்க வச்சுக்கலாம், இலங்கைக்காரங்கெல்லாம் கொஞ்சம் அறிவுல கொஞ்சம் திமிரா தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மள ஏத்துப்பாங்க, ஆனா கொஞ்சம் அதுக்கு நமக்கு மேல நின்று பேசுவாங்க. இப்ப அவங்கள மேல நிறுத்திட்டான், ஆனா அதுக்கப்புறம் அடி கொடுக்கும் போது எதை கத்து கொடுக்க நினைக்கிறான்? இப்ப எல்லாம் கேட்பாங்க, இவ்வளவு கடவுளை பேசுறீங்கயா, உங்களை விட சைவ சித்தாந்தம் அவங்கள தான் பேசுனாங்க, அவங்களுக்கு ஏன் எப்படி வந்ததுன்னு என்ன கேட்பான். நான் நம்ம யாழ்ப்பாணத்துல பேசினேன். அப்ப என்ன பதில் சொல்றது? கடவுள் ஏத்துக்கிட்டீங்க, அதனால நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன பதில் சொல்லுங்க? யோ, நீ வளர்ந்த எதுல மனநிலையில வளரல இல்ல, அப்ப போட்டு தள்ளுவானா இல்லையா? நீங்க அவனை விட்டுருங்க, பொறுக்கிய ராஜபக்சே விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை, அது நடைமுறை. அதுக்குதான் இந்த ரெண்டு கேட்டகரிக்கு நடுவுலதான் நம்மோட பிரச்சனை. ஒண்ணு, கடவுள் மாதிரி நீங்க ஏத்துக்கூடாது. எத தண்டனை கொடுக்கறது, இந்த மனநிலைக்கு தண்டனை மாத்துறது நீங்க ஏத்துக்கூடாது. இப்ப அவன் பண்ணது தப்புன்னு தான் நீங்க சொல்லணும். ஏன்னா உங்க மனநிலை மாறும். அந்த மனநிலை மாறுற விஷயத்தான் நான் என்ன பாவம் பண்ணனா, இன்னைக்கு நான் கோயிலுக்கு வரும்போது இந்த ஆனந்த முகில் ஞாபகம் இருந்தா நான் பார்க்கும் போதே என் கண்ணு ஒழுங்கா வரும் இல்ல, நான் உள்ள நுழையும் போதே எனக்கு வந்து மனநிலை வந்து ஏற்கனவே நான் எதை எதை உற்றுப்பனோ அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்ல. அப்ப நான் இங்க வந்து எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வரல, ஏன் வரல? அப்ப நாம எதையும் கத்துக்க முயற்சி பண்ணல. அதுக்குதான் பொதுவா போட்டார் ஆனந்த முகில்னு உன்னை போட்டு, நீ பாடிங்கடப்பா. என்ன பண்ண பாடிங்கட? ஏன்னா நீ பாடிக்கிட்டே இருந்தா என்ன தருவான்? கண்டிப்பா அடுத்த பொறப்புல உனக்கு புரிய வைப்பான். ஏன்னா இந்த பொறப்புலதான் புரியாததான் நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். பாட்டுக்கு அர்த்தம் இல்ல. இப்ப அவனுக்கு கொடுத்தான் பாரு, யாருக்கு? இந்த கூலிக்காரனுக்கு வேலை கொடுத்தால, இந்த கூலிக்கு பணம் கொடுக்காம ஏமாத்தனான் இல்ல, அவனை என்ன பண்ணுவான்? இப்ப நான் பணத்தை வச்சே புரிய வைக்கணும் ஒரே மேட்ர. ஏன்னா அது ஒண்ணுதான் தெரியும் உங்களுக்கு, ஆனா அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான பதில நீங்க சேர்த்து வைக்கலாம். இது கடவுளோட வேலை. இந்த பணம் கொடுக்காம ஏமாத்தனால அவனை என்ன பண்ணுவான்? நீங்க நினைக்கிற மாதிரி அவனை பிச்சைக்காரனா இருப்பானா?
எப்படி வைப்பான்? பணம் கொடுக்காம ஏமாத்தனா இல்ல சார், அவனை எப்படி வச்சிருப்பான்? நீங்க நினைப்பீங்க பொதுவா பார்த்தா அவனை வந்து பிச்சைக்காரனா வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சரி, ஏன் பிச்சைக்காரனா அவனை வைக்கணும் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? ஏன் பிச்சைக்காரனா வைக்கணும் அப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? எதுக்கு பிச்சைக்காரனா வைக்கணும்? சரி, எப்படி அவனை பிச்சைக்காரனா வைக்கணும்? ஏன் பிச்சைக்காரனா வைக்கணுங்கிறது ஒரு பதில். எந்த மெத்தடாலஜியில அவனை பிச்சைக்காரனா வச்சா புரிஞ்சிட்டான். பிச்சைக்காரனா பிச்சை எடுக்கிறவன் இல்ல, பணத்துக்காக அலையறவனா வைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அவன் எதை புரிஞ்சுக்காம விட்டானோ அத புரிஞ்சுக்கிற மாதிரி ஆக்கணும். இந்த செட்டப் யாருக்கு தெரியும்? இப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இவன அதே மாதிரி கூலிக்காரனாலாம் பிறக்க வைக்க மாட்டான். ஏன்னா நீங்க அந்த மாதிரி வினை பேசினீங்கன்னா நீங்க சமணர்கள், அந்த மாதிரிலாம் வினையை பேசக்கூடாது. எந்த அவன் கூலி கொடுக்காம ஏமாத்தின மனநிலை யாருக்கு அந்த காசை அடிச்சு கொடுத்தான், அதுல அவன் என்ன அனுபவிச்சான், நிர்பந்தத்துல பண்ணானா அல்லது வேணுமினே பண்ணானா, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த காலத்துல வாழ்ந்தவனுக்கும் தெரியும், கொஞ்சம் கடவுளுக்கும் தெரியும், இவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நீ கொடுக்காம ஏமாத்தின அப்படிங்கறதுனால என்னென்ன நடந்து தெரியுமா? நிறைய குடும்பம் தற்கொலை பண்ணிட்டு தெரியுமா? இப்ப தற்கொலைய புரிய வைப்பானா, பணம் கொடுக்காத ஏமாத்தனத புரிய வைப்பான். ஒரு கேரக்டர் மட்டும் எப்படி புரிய வச்சா அவனுக்கு டேலி ஆகும்? எப்படி புரிய வச்சா டேலி ஆகாது இல்ல? அதாவது என்ன பண்ணுவான்னா, இதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை, ஒரு பிரச்சனையினால எத்தனை பிரச்சனை நடந்ததோ அத்தனையும் இதுல சேரும். சேர்த்தி வச்சு இதுக்கு என்ன பண்ணுவான்னா, ஒருத்தங்கிட்ட போய் நீ வாங்க விடாம கொடுக்கற அடி, நீ உங்ககிட்ட பிறந்து உன்னால காப்பாத்த முடியாம உன்னை விட்டு ஓடி போற புள்ள பொண்டாட்டி, இப்படி ஒரு செட்டப். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிரச்சனையினால என்னென்ன நடந்ததோ அந்த ஒரே பிரச்சனையில என்னென்ன மாதிரி நீ கத்துக்கணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்துருவான். இப்ப ஒரு ஒரு பிறப்பே ஒரு நாவலா மாறிடும். இப்போ வெறும் ஆனந்த முகில்னா ஒரு கான்செப்டுக்காக பேசுறது இல்ல, இந்த ஒன்ன வச்சு நான் ஏமாத்தினதுனாலயே கொலகாரனாவும் மாறுறேன். கொலகாரனா மாறுனது மட்டும் இல்ல, நான் வந்து என்னோட பிறப்புல வறுமையையும் சந்திக்கணும், இழப்பையும் சந்திக்கணும். அப்ப வறுமையையும் சந்திக்கிறேன், இழப்பையும் சந்திக்கிறேன்னா என் பிறப்புல இவ்வளவு பிரச்சனையும் எதனால வந்ததுன்னு சால்வாகும். சால்வாயிட்ட உடனே இங்கதான் வினைங்கிறது மொத்தமா போமே தவிர வேற எந்த விஷயத்திலையும் போவார். அப்ப வினைய போக்க வைக்கிறது என்ன பண்றான் கடவுள்? உங்களுக்கு இழப்பு அடையிறது எல்லாத்தையும் கொடுத்தாலும் மனநிலை ரீதியா நீ இந்த விஷயத்துக்குள்ள வர்றையான்னு பாக்குறது தான் அவன் வேலை. அதுதான் ஆனந்த முகில், அதுதான் பிறப்பு இறப்புக்கு உரிய மூலம். ஓரளவுக்கு நான் இதை கொஞ்சம் மிரட்டுற மாதிரியும் புரியற மாதிரியும் சொன்னேன். இருந்தாலும் நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கொஞ்சம் என்னது ஆரவாரம் இல்லாமல் அனுபவிக்கலாம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் ஒருவர்களுக்கும் நன்றி.